ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அரை மூடி தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். இது செய்யறதுக்கு வெறும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். டக்குன்னு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க, தேங்காயை வச்சு சிம்பிளா எப்படி ஸ்வீட் செய்யறதுங்கிறத பாத்திரலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற ஸ்வீட்டுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் தேங்காய் தான். அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் முதல்ல தண்ணி சேர்க்காம நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவான அளவில் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம அரைச்ச தேங்காயை இந்த மாதிரி வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிழிஞ்சி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சி எடுத்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்வீட்டுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன், அதாவது 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நாம் கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதில் சேர்த்துடலாம். அடுத்து கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் 10 பாதாமை நீள நீளமா நறுக்கி சேர்த்திருக்கேன். பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்பும் சேர்க்கலாம். பாதாம் நல்லா பொறிஞ்சி அதோட கலர் மாற ஆரம்பிச்சதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவரை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நாம இதை சேர்த்ததும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு நல்லா கரண்டியை வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கைவிடாம இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே ஸ்வீட் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும். நாம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கதால சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஏலக்காயெலாம் தட்டி சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்வீட் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்வீட் நல்லாவே கெட்டியாயிட்டு இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இது கொஞ்சம் இழக ஆரம்பிக்கும். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் கார்ன்ஃப்ளவர் மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். அதிகமாக நெய்யும் சேர்க்கலை. சட்டுன்னு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் இன்னும் நல்லா இறுக ஆரம்பிச்சுட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து விடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். கரண்டி வச்சு இப்படி எடுத்து விடும்போது அல்வா மாதிரி விழணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகிடும். இந்த மாதிரி தேங்காய் வச்சு உங்கள் வீட்லேயும் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.